நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட சமீரா, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, சபர் செய். கவலைப்படாம இப்படி ஆயிஷா இருக்க முடியும்? 9 மாசம் பல கனவுகளோட என் குழந்தைய சுமந்து பெத்தேன், பிறக்கும் போதே இறந்துருச்சு. புரியுதுப்பா, ஒரு குழந்தையோட இழப்பு ஒரு தாய்க்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுத்துங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கற சோதனைப்பா. அல்லாஹ் குரான்ல சொல்றான், நாம் உங்களை உயிர்களின் இழப்பை கொண்டும் சோதிப்போம். பொறுமையோடு இருப்பவங்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயும் கூறுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க தன்னுடைய தாய் தந்தையரும் சொர்க்கத்துக்குள்ள வரணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. எப்படின்னா, அல்லாஹ் அந்த குழந்தைங்களுடைய தாய் தந்தையரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புற வரைக்கும் அந்த குழந்தைங்க தன்னுடைய தாய் தந்தையருடைய கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொறுமையா இரு சமீரா, உன்னை இழந்தேனா அல்லாஹ் அதுக்கு பகரமாக சிறப்பான வேற ஒன்னு தருவான் இன்ஷா அல்லாஹ்.